வெல்கம் டு மை சேனல். வணக்கம். படித்ததில் பிடித்தது. நாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டா முதுகு தோலை உரிச்சிடுவண்டா படவா ராஸ்கல் அப்படின்னு நம்மளை பெரியவங்க திட்டுறதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். இன்றைக்கும் ஒரு வெத்து மிரட்டலுக்காக சும்மா தவறு செஞ்சவங்க கிட்ட இப்படி ஒரு மிரட்டலை மிரட்டுறது உண்டு. நிஜமாகவே தோலை உரிக்க முடியுங்களா? ஆமாங்க, முதுகு தோலை நிஜமாகவே உரிக்கும் தண்டனையும் ஒரு காலத்தில் வழக்கத்தில் இருந்திருக்குது. தவறு செஞ்சவங்களை பிடிச்சி நையை புடைச்சி உப்பு தடவுப்பட்டு புதிதாக உரித்த ஆட்டுத்தோலை அவங்க மேலே கட்டி ஊர் பொது இடத்துல இருக்கிற ஒரு கல் தூணில் வெயிலில் துணியை காய போடுறது போல் கட்டி விடுவாங்களாம். ரெண்டு ஒரு நாள் நல்லா வெயிலில் காஞ்சி காற்றுல உலர்ந்த பின்னாடி அந்த மேலே கட்டப்பட்ட ஆட்டுத்தோல் அவன் முதுகில் நல்லா இறுகி இருக்குங்களாம். அந்த ஆட்டுத்தோலை பிச்சு எடுக்கும்போது குற்றவாளியோட தோலும் பிச்சுன்னு வெளியே வருங்களாம். ரத்தம் சொட்ட சொட்ட குற்றவாளியோட உயிர் வந்து பிரியுங்களாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இப்படிப்பட்ட கற்பனைக்கும் எட்டாத கொடூரமான தண்டனைகளை அந்த காலத்திலேயே தமிழக மன்னர்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படின்றது உண்மைதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.